நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஓகேங்களா, BOAT-ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து நார்த் ரீஜனில் கான்பூரில் வந்து பர்மனன்ட் ஜாபுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது ஓகேங்களா, அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு, இதில் விட்டுருக்காங்க பாருங்கள், நோட்டீஸ் ரிகார்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரு BOAT-NR 2021/1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நோட்டீஸ் டேட் வந்து கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ரிஜிஸ்டர் நவுன் இருக்குங்க இல்லையா, இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஆன்லைன் அப்ளிகேஷன் இங்கே இருக்குது, பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நம்ம வந்து இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பார்ப்போம், என்ன போஸ்ட்டுக்கு உண்டானது, என்ன குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்னு வந்து பார்ப்போம் ஓகேங்களா. இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2017 வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்துருக்காங்க, அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அந்த இதில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண தேவையில்லை, அவங்க வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. சரி வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷனை வந்து பார்ப்போம் ஓகேங்களா. பாருங்கள், போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் நார்த் ரீஜன் ஓகேங்களா. ரெக்யூர்மெண்ட் டு தி வேரியஸ் போஸ்ட் ஆன் டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் ஓகேங்களா. இது வந்து கான்பூரில் இருக்குது. என்ன குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்னா, லாஸ்ட் டேட் பார்த்துங்க, லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 30/8/2021 ஓகேங்களா. 30/8/2021 நம்ம வந்து அப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, போஸ்ட்டு டெபுட்டி டைரக்டர் குரூப் ஏ போஸ்ட்டு ஓகேங்களா. ஒன்று இருக்குது, ஜென்ரலில் இருக்குது ஓகேங்களா. இது வந்து எவ்வளோ சேலரி தராங்க, லெவல் 11ல் தர்றாங்க ஓகேங்களா, லெவல் 11ல் தர்றாங்க, செல் 1 ஓகேங்களா. 67,700 2,08,700 ஓகேங்களா. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் கிளாஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆர் ஈக்குவலண்ட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் இன்ஜினியரிங் இல்லைனா டெக்னாலஜி, அட்லீஸ்ட் 7 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் இன்க்ளூட்ஸ் ஃபீல்டு அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் ஏஜ் க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 30/8/2021 அந்த டேட் படி 45 வயசுக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா. மேக்ஸிமம் வயசு 45 ஓகேங்களா. டிசரபிள்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சூப்பர்வைசிங் அண்டு ஆர் அரேஞ்சிங் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓகேங்களா, ஏடி ஓகேங்களா. இது குரூப் ஏ போஸ்ட்டு. இது வந்து ரெண்டு போஸ்ட் இருக்குது, ரெண்டு வந்து ஜென்ரல்லையும் ஒரு போஸ்ட் வந்து எஸ்சிலையும் இருக்குது ஓகேங்களா. இதுக்கு வந்து லெவல் 10 தர்றாங்க, செல் 1 வந்து கிடைக்குது உங்களுக்கு. 56,100 177,500 ஓகேங்களா உங்களோட பேசிக் ஓகேங்களா. குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் செகண்ட் கிளாஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலன் வித் மினிமம் 5 இயர் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே உங்களுக்கு போதும். மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 45 இயர்ஸ் ஓகேங்களா. பிடெக் இன்ஜினியரிங் யாரெல்லாம் முடிச்சிருக்காங்களோ அவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு குரூப் ஏ போஸ்ட் ஓகேங்களா. குரூப் ஏனால் கெஜட்டட் ஆஃபீஸிங் போஸ்ட் மாதிரி ஓகேங்களா. இதுக்கு வந்து டிசரபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சூப்பர்வைசிங் அண்டு ஆர் அரேஞ்சிங் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் குரூப் சி போஸ்ட்டு, ஒரு போஸ்ட் இருக்குது, அது வந்து ஜென்ரலில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 5 தர்றாங்க, செல் 1 29,200 உங்களுக்கு வந்து தர்றாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் செகண்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இல்லைனா காமர்ஸ் ஓகேங்களா. இதில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு காமர்ஸ் முடித்தவங்க இருக்கலாம். அட்லீஸ்ட் 8 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெக்னிக்கல் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இல்லைனா அட்டானமஸ் ஆர்கனைசேஷனில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. டிசரபிள் பார்த்தீங்கன்னா, சுட் ஹவ் ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் த்ரூ சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. 35 இயர்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட்டு, 1 இருக்குது, அதுவும் வந்து ஜென்ரலில் இருக்குது ஓகேங்களா. இது வந்து லெவல் 4 வந்து உங்களுக்கு சேலரி தராங்க, 25,500 81,100 வரையும் ஓகேங்களா. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10th நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இல்லைனா ஈக்குவலன்ட்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. மினிமம் வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். ஷார்ட் ஹேண்ட் வந்து 100 வேர்ட் பர் மினிட் இன் இங்கிலீஷ் அண்டு டைப்பிங் ஸ்பீடு 40 வேர்ட் பர் மினிட் ஆன் கம்ப்யூட்டர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா. யூடிசி சொல்லியிருக்காங்க, யூடிசி கேட்டிருக்காங்க அப்பர் டிவிஷன் கிளர்க்கு. இது வந்து குரூப் சி போஸ்ட்டு, ஒரு போஸ்ட் இருக்குது, இது வந்து ஜென்ரலில் ஓகேங்களா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 4 தான் உங்களுக்கு வந்து சேலரி தர்றாங்க, 25,500 ஓகேங்களா. இந்த பேசிக்கில் வந்து சார் தர்றாங்க உங்களுக்கு. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா, கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், ஒர்க்கிங் நாலேஜ் இன் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தின்னு சொல்கிறாங்க. ரெண்டுலேயும் வந்து இங்கிலீஷ் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. டிசரபிள் பார்த்தீங்க அப்படின்னா, நாலேஜ் ஆஃப் டைப்ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அட் ஹி ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 30 வேர்ட் பர் மினிட் வந்து
இருக்கணும்ங்களா. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர் நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 32 இயர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்டிசி லோவர் டிவிஷன் கிளர்க்கு. இது பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட் தான், ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது ஜென்ரலில், ரிசர்வ் ஃபார் பிடபிள்யூடி. ஓகேங்களா. பிடபிள்யூடிக்கு வந்து இது வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இது லெவல் 2 வந்து உங்களுக்கு சேலரி தராங்க 19,900 63,200 வரையும் தான். ஓகேங்களா. உங்களோட பேசிக் இருக்கும். பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும். நாலேஜ் ஆஃப் டைப்பிங் டைப்பிங்கை வந்து தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷில் வந்து 30 வேர்ட் பர் மினிட். ஓகேங்களா. இது மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும், உங்களுக்கு எந்த குவாலிஃபை வேறு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைங்கிறாங்க. 30 இயர்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து குரூப் சி போஸ்ட்டு, ரெண்டு இருக்குது. ஓகேங்களா. ரெண்டு வந்து சாரி 3 இருக்குது. ரெண்டில் வந்து ரெண்டு வந்து ஜென்ரலுக்கு, ஒன்று வந்து ஓபிசி நான் கிரிமிலே இருக்குது. இது வந்து லெவல் 1 வந்து உங்களுக்கு தர்றாங்க. பேசிக் சேலரி 18,000 56,900. ஓகேங்களா. எசன்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும், இல்லைனா வந்து ஈக்குவலண்ட்டாக அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஐடிஐ வந்து பாஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. டிசரபிள் என்ன சொல்கிறாங்கன்னா நாலேஜ் ஆஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் லைக் ஃபோட்டோ காப்பி மிஷின், எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஒர்க்கிங் ஆன் பியூனு ஸ்வீப்பர், இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரியான இதில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 25 இயர்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ம வந்து முன்னாடி காமிச்சோம் இல்லையா, அது அவங்களோட ஆன்லைன் வெப்சைட்டில் தான் போய் போயிட்டு வந்து நம்ம வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணோம். ஓகேங்களா. www.boatnr.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள உள்ள போனீங்க அப்படின்னா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களோட இது இருக்கும், அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ கேட்குறாங்கன்னா குரூப் ஏ போஸ்ட் இருக்கு இல்லையா, சீரியல் நம்பர் 1. ஓகேங்களா. குரூப் ஏ போஸ்ட்டுக்கெலாம் வந்து 1,000 ருபி. ஓகேங்களா. 1,000 ரூபா வந்து பே பண்ணணும். குரூப் சி போஸ்ட்டுக்கெலாம் வந்து 500. ஓகேங்களா. 500 பே பண்ணணும். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் ஆஃப் டிடி வந்து எடுத்து அனுப்ப சொல்கிறாங்க. ஓகேங்களா. டைரக்டர் டைரக்டர் போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் என்ஆர் கான்பூர். ஓகேங்களா. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எழுதி வந்து நம்ம வந்து டிடி எடுக்கணும். யாருக்கெல்லாம் ஃபீஸ் இல்லை, நோ ஃபீஸ் யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கட் ஆஃப் டேட்டு பார்த்தீங்கன்னா 30/8/2020. இந்த டேட்டு படி அவங்களோட அவங்க கேட்டிருக்கிறதுக்குண்டான எல்லா குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு இருக்கணும். மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஏ போஸ்ட்டுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் வந்து, அப்புறம் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் வந்து இன்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட்டுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் அண்டு ஆர் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்ட்ரு இன்டர்வியூ இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்பூரில் தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் கிரிட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்டு ஆன் த அப்ஜெக்டிவ் டெஸ்ட் மார்க் ஸ்கோர்டு, எக்ஸாமில் வந்து அப்ஜெக்டிவ் டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா அதில் வந்து பாஸ் பண்ணுற பொறுத்து கேண்டிடேட் ஹூ வில் பி ஆப்டைன் மினிமம் கட் ஆஃப் குவாலிஃபையிங் மார்க் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் தி ஸ்கில் டெஸ்ட் அண்டு பர்சனல் இன்டர்வியூ விச் எவர் இஸ் அப்ளிகபிள் இன் தி ஆர்டர் ஆஃப் மெரிட். ஆர்டர் ஆஃப் மெரிட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்லேயும் வந்து இன்டர்வியூக்கும் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தி நம்பர் ஆஃப் கேண்டிடேட் டு பி கன்சிடர் ஃபார் பர்சனல் இன்டர்வியூ ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட் ஷில் நார்மலி பி 12 ஃபார் த ஃபஸ்ட் வேகன்சி அண்டு 5 ஃபார் ஈச் சப்சிக்வெண்ட் வேகன்சி ஃபார் தி போஸ்ட். ஓகேங்களா. இதை வந்து மாற்றுறதுக்கு உண்டான தகுதி வந்து BOAT என்ஆர்க்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் இன் தி அப்ஜெக்டிவ் டெஸ்ட் வில் பி 50% வந்து யூஆர் இருக்கும் இடபிள்யூஎஸ் ஓபிசி அண்டு 45% பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 45%. ஆஃப்டர் செலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். மெடிக்கல் டெஸ்ட் வந்து மெடிக்கலில் வந்து ஃபிட் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் அட்டன் அந்த இந்த மாதிரி இது போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களை வந்து ஜாயின் பண்ண விடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், தி கேண்டிடேட் ஹூ அப்பியர்ட் இன் தி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி ஹெல்ட் ஆன்
27/1/2017 ஃபார் தி போஸ்ட் ஆஃப் எம்டிஎஸ் அகேன்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1/BOAT NR/2017. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பருக்கு வந்து யாரெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதுனாங்களோ ஓகேங்களா அவங்க வந்து இதுக்கு வந்து